அப்போ எல்லாருமே நீ பணம் கட்டினா தான் உனக்கு மீட்ரு வைக்க முடியும், இல்லைனா உனக்கு வைக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. மார்மன் சார் வந்து எனக்கு தெரியலன்னு தான் ஒரே வார்த்தை சொன்னேன். ஆனால் இவ்வளோலாம் எனக்கு ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் அதிகாரண்டை என்றைக்குமே வந்து கவர்மெண்ட் அதிகாரண்ட சாருங்க மட்டும் பேசு, எக்குத்தப்போ ஒரு வார்த்தை பேசுகிறாத அப்படின்னு எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு. ஒரு ரூபா கொடுக்காம கூட நான் என் வீட்டுக்கு மீட்ரு வாங்கிட்டேன். இதை பார்த்துங்க, இந்த மீட்ரு தான் வாங்கிட்டேன். வணக்கங்க, நான் தான் வேல்முருகன். இதுக்கு முன்னாடி டெம்பரரி சர்வீஸுக்கு வீடியோ போட்டிருந்தேன், அது நான் தான். அது டெம்பரரி சர்வீஸ் போட்டு வீடு கட்டி முடிச்சிட்டேன். நான் வீடு கட்டினிருந்த யோசித்தேன், நம்ம ஆன்லைனில் போட்டுமே பர்மனண்டாக சர்வீஸ் மாற்றும் போது எதனா பிரச்சனை வருமானோன்னு யோசித்தேன். ஆனால் அது கொஞ்சம் பயம் எனக்கே கொஞ்சம் இருந்தது. ஆனால் அது சுத்த ஒரு காமெடியாகி போச்சுங்க. நான் ஆன்லைனில் போனதுனால எவ்வளோ மரியாதை கிடச்சின்னு எனக்கு தாங்க தெரியும். அதேமாதிரி எல்லோரும் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதான் சொல்கிறேன் அந்த கதையை. நான் வீடு கட்டி முடிச்சுட்டு இடையில் ஒரு நாள் ஜெய சாரை பார்த்தேன். சார் இதுமாரி முடிஞ்சிச்சு சார், வீட்டுக்கு லைன் மாற்றி கொடுங்க சார். நான் நல்ல மனுஷன். அப்புறம் முடிச்சிருப்பா முடிச்சிட்டிங்களே, அப்புறம் நான் வீடு பூசி ஆச்சுன்னு ஏற்றி கொடுத்துடலாம், வந்து ஏற்றி கொடுப்பானே சேவை சொன்னாலும் சொல்லிட்டு நானும் போனேன். லெட்ரு எழுதினு போனேன், ஒரு லெட்ரு எழுதினு போயிட்டு கொடுத்தேன். இன்னொரு லெட்ரு எழுதணும்பா அப்படின்னு சொன்னார். இன்னொரு லெட்ரு எழுதி கொடுத்துட்டு வந்து நான் வீட்டில் வந்து பார்க்குறேன்னாரு. வந்தார் ஜெய சார், வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு நீங்கள் 974 ரூபா பில்லு கட்டணும்பா அப்படின்னு சொன்னார். நாங்களும் போய் பணம் கட்டினோம். பணம் கட்டின உடனே ஜெய் சார் என்ன சொன்னார், உடனே அங்கேருந்து சொன்னார், போயிட்டு ஒரு ஆள் நீங்கள் போயிட்டு கட் பண்ணி விட்ருங்க, அவங்க காலையில் இது பண்ணிவிடுவாங்க, காலையில் ஆள் வர வச்சு எல்லாத்தையும் மாற்றி இது பண்ணுறவங்க, சாயங்காலம் தூக்கி அங்கே வச்சுட்டாங்கன்னா நீங்கள் போய் லைன் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுலேயும் ஒருத்தவர், நீங்கள் எதுக்கு இவ்வளோ அர்ஜெண்ட்டாக பறக்குறீங்க? ஆனால் ஒரு ஜெய் சார் சொல்கிறாரு, நல்ல மனுஷன், அவர் சொல்கிறது எல்லாமே நீங்கள் எதுக்கு இவ்வளோ பறக்குறீங்க, நீ ஒரு நாள் இருங்கலாம், என்ன தான் அர்ஜெண்ட்டு அப்படின்னு சொன்னார். சரி நாங்களும் விட்டோம், ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டோம், அப்புறம் மூணாவது நாள் நாங்களும் எடுத்துன்னு போனோம். போயிட்டு சொன்னோம், உடனே வந்தாங்க, கட் பண்ணி விட்டாங்க. நானும் ரெடி பண்ணேன், ரெடி பண்ணி முடிச்சிட்ட உடனே அவங்களும் வந்தாங்க. சாயங்காலம் 6 மணிக்கெலாம் வந்து லைனை கொடுத்துட்டாங்க. 1 ரூபா நானும் காசு கொடுத்தேன், கொடுத்ததுக்கு வேணாம் ஜெய சாரே சொல்லிட்டாரு எனக்கு வேணானே, நாங்கள் வாங்க மாட்டோம், அவரே சொல்கிறாரு அங்கே வாங்காதீங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு எங்கள் வீட்டம்மா போக பார்த்து, என்னம்மா ஏதோ யூடியூப்பு வாட்ஸ்அப்பு பிரச்சனை, என்னம்மா பிரச்சனை என்ன கேட்காம எங்கள் வீட்டம்மா கேட்டிருக்காரு ஒரு லைன்மேனே. அவர் சாரு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனை என்னான்னு எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் வந்திருக்கேன், இது என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இல்லைம்மா ஏதோ பிரச்சனை யூடியூப் பிரச்சனை வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்கிறாங்கம்மா, அதனால தான்மா காசு வாங்குவானான்ட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஆன்லைனில் போனதுனால எனக்கு தெரியும் கணக்கு பார்த்தோன்னா 2818 ரூபா, இப்போ ஒரு 974 ரூபா, இது மட்டும்தான் நான் இது பண்ணது. எக்ஸ்ட்ரா 1 ரூபா கூட அப்பயும் கொடுக்கல, இப்பயும் கேட்கல, வாங்கலை போயினேன்ட்டாங்க. இதேமாரி எல்லோரும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வெற்றி உண்டு, பலன் உண்டு, லஞ்சம் சுத்தமாக இதுவாகிடும். அதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வணக்கம்.